வெல்கம் டு போட்டோகிராபி தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல் நம்ம எதை பத்தி பார்க்க, இன்ஸ்டாகிராம்ல அதிக வைரல் ஆகி ஃபேமஸ் ஆகி லைக் வாங்குறது எப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு குறிப்பிட்ட ஒரு 5 ட்ரிக்ஸ் இருக்கு, அதை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா லைக் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், ஆட்டோ ஃபாலோவர் எப்படி போடுறது, அதாவது யாருக்குமே தெரியாம ஆட்டோ ஃபாலோவர் எப்படி போடுறது அப்படின்னு இந்த வீடியோல பார்த்தலாம். நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் வந்து நம்ம டிபி இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டு ஒன்று தான். டிபி யூசர் நேமும் மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். அதுதான் நம்மளோட பிராண்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அது ராக்கி த பிராண்ட் அந்த மாதிரி. அந்த ரெண்டு மட்டும் தான் நம்மளோட பிராண்டு, அது வந்து யாருமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் தமிழ் டேக்கர் இருக்குன்னா, கடந்த 2 வருஷமா வந்து நான் அதை மட்டும்தான் நான் வச்சிருக்கேன், வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதனால வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் கூடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பேரை வந்து டக்குன்னு சர்ச் பண்ணாலும் சர்ச் லிஸ்ட்ல வந்து சீக்கிரம் வந்துடும். நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்க, என்னோட ஐடியா அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டோரி வந்து மேக் பண்ணும். அதிக ஸ்டோரி போட்டோம்னா நம்மளோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து கிடப்போம். அப்போ அவங்க நம்ம ஸ்டோரியை பார்த்தாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரி பார்க்குறவங்க கூட அவங்களும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப ரீச் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மூணாவது எதை பற்றி பார்க்கணும், லைவ் போடணும். வாரத்தில் 1 தடவை 2 தடவையாவது நம்ம லைவ் போட்டோம்னா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அது போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் கூட ஜாயின் பண்ணி போட்டோம்னா அவங்க ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்களா அதுவும் போகும். ஸோ வந்து நம்ம வாரத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு லைவ் போடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா, ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, இந்த சைடில் வந்து கட்டம் கட்டமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடலாமா இல்லை ஃபுல் ஃபோட்டோ போடலாமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோவை 9 பிரித்து போடுவாங்க பாருங்க, அவங்க தோல தாங்கவே முடியாது, அவங்களுக்கு லைக் பண்ணி சோழி முடிச்சிடும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு மேலே கீழே சைடில் எல்லாம் வெள்ளை வெள்ளை கலரில் போட்டு தாலி இருப்பாங்க, அதையும் சம்மதிக்க முடியாது. நீங்கள் வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது அப்படியே ஃபோட்டோவாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு நான் சிம்பிளாக காட்டுறேன் பாருங்க, இதுதான் என்னோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சைடில் ஒரு அதாவது கரெக்டான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ கொஞ்சம் ஃபோட்டோ போட்டேன். அப்போ என்னோட ப்ரொஃபைல் பார்க்க இந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் சைடில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ போடாமல் ஃபுல்லாகவே போடுறேன், ஃபுல் ஃபோட்டோவாக போடுறனால என்னோட ப்ரொஃபைல் பார்க்க இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் முதல்ல போடுற மாதிரி போட்டிங்கன்னா யாருக்குமே பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன, ஹேஷ்டேக் அண்ட் லொக்கேஷன் டேக், இது மூணு பற்றி தான் பேச போகிறோம். ஹேஷ்டேக் என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸை பற்றின ஒரு ஃபோட்டோ போடுறீங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் அந்த மீட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா, யாரெல்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைனா தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த ஹேஷ்டேக் அடிச்சிங்கன்னா அந்த ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே அந்த போஸ்ட் வந்து போயிடும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் லொக்கேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சென்னை தேனாம்பேட்டை அங்கே இருக்கீங்கன்னா, தேனாம்பேட்டை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டீங்க, இப்போ உங்கள் ஏரியா பேரே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஏரியா லொக்கேஷனில் டாப் அண்ட் ரீசெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷன் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா டாப் அண்ட் ரீசெண்ட் இருக்கும், ரீசெண்டில் வந்து போஸ்ட் கிடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நாள் போட்டு அதிக லைக் வாங்கியிருந்தா கண்டிப்பாக அந்த போஸ்ட் வந்து என்னென்னா டாப்பில் வந்து கிடக்கும். அப்போ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணும்போது உங்கள் ஃபோட்டோ வந்து அவங்க கிளிக் பண்ணி இப்போ லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, உங்களை ஃபாலோ பண்ணுங்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, டேக் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சில ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஃபோட்டோவில் 5 பேர் இருக்கீங்கன்னா, அந்த 5 பேருக்கு டேக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அந்த 5 பேரோட ஃபாலோவர்ஸ்க்கும் அந்த ஃபோட்டோ போகும். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய ஆளுகளுக்கு கொஞ்சம் ரீச் ஆனவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் டேக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஸ்டோரி போட்டால் அவங்களுக்கு வந்து அதிக லைக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு சேர்ந்து வர்றது என்ன அப்படின்னா, மாடல்ஸ் பேஜ் ஷூட் அவுட் பேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்து டேக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்கள் ஃபோட்டோ போடுவாங்க. ஃபோட்டோ போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒன்றுமே பண்ண வேணா, அவங்க ஸ்டோரி போட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக திறந்து உங்கள் ஃபோட்டோ போடுவாங்க. அப்போ அதனால் வந்து கொஞ்சம் பேர் பார்த்துட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து அதை பார்த்துட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணி லைக் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஷூட் அவுட் பேஜுக்கெல்லாம் வந்து உங்கள் ஃபோட்டோவை ஷேர் பண்ணணும். வேறு ஏதாவது ஷூட் அவுட் பேஜுக்கு வந்து ப்ரொமோஷன் தேவைப்படுது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து ஹாய் அனுப்புங்க, நான் கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் ஆட்டோ லைக்கர் எப்படி போகிறதுன்னு பாட்டு வந்துடுவாங்க. அங்கே முதல்ல குரோமில் போகிறீங்க, குரோமில் போயிட்டு likr.us அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக ஒன்று வரும், அதாவது likr.us 96.0 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு டவுன்லோடு கொடுத்துருங்க, 2 தடவை டவுன்லோட் கேக்கும் 2 தடவை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னா என்ன பண்ணுன்னா, அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கீழே டைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள், அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும்னா, உங்களோட எந்த எதுக்கு வந்து லைக் போடணும் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோர் டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டால் காப்பி ரைட் ப்ராப்ளம் வந்துடும், உள்ளே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு கொடுத்து உள்ளே வந்துட்டு சிம்பிளாக வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லைக் வேணும்னு கேட்கும் அதை நீங்கள் கொடுத்துருங்க. மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நம்பர். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வேற ஒரு வெறித்தனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், பை, சி யூ.